சகோதரர்களே, காலையில் நேரமாக எழுந்திருக்கிற பயணத்தில் நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். ஒவ்வொரு டைமும் ஃபெயில் ஆகி வரப்போ புதுசு புதுசாக லெசன் கற்றுக்கிறேன். அதாவது இந்த எந்தெந்த காரணங்கள்னால நேரம் எழுந்திருக்கிற தடைபடுது, எந்தெந்த காரணங்கள்னால நேரமாக எழுந்திரிக்க முடியுது அப்படின்னு என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற பாருங்க. நான் அதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லோரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் சேட்டாவோ இல்லை டைப் பண்ணியோ ஷேர் பண்ணுங்கள். சரி பிரதர்ஸ், இப்போ காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து நான் 6 மணி வாக்கில் எழுந்திரிச்சிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி 8:30 ரொம்ப லேட்டாக எழுந்திருப்பேன். நம்ம முதல்ல நேரமாக எழுந்திரிக்கணும்னா நேரமாக எழுந்திரிக்கணுங்கிற டார்கெட்டை விட நேரமாக படுக்கணுங்கிற டார்கெட்டுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்போம். ஏன்னா இது நடந்துச்சுன்னா அது தானாக நடந்துடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது நைட் எப்போ தூங்குறீங்க அப்படிங்கிறதுக்கு. முடிஞ்சளவுக்கு இல்லை கம்பல்சரி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் 8:30 ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப எமர்ஜென்சி நம்ம யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப எமர்ஜென்சி அப்படி நம்ம யூஸ் பண்ணுங்கள். 8:30 ஆஃப் பண்ணிவிட்டு 9 மணிக்கில் போய் படுத்துருங்க. 9 மணிக்கு நீங்கள் பெட்டில் படுத்து கண்ணை மூடிட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த நேரமாக எழுந்திரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற சகோதரர்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூக்கம் வராது. ஸோ 9 மணிக்கு படுத்திங்கன்னா காலை நீங்கள் ஒரு 5:30 அந்த வாக்கில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடிப்பு வந்துடும். ரொம்ப லேட்டாக தூங்கி 12:30 தூங்கி பழகின சகோதரர்களுக்கு ஃபஸ்ட் நாள் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி வரத்துக்கு நான் சொல்கிறேன், ஐடியாஸ் சொல்கிறேன். 9 மணிக்கு உங்களுக்கு படுத்தோன்னே தூக்கம் வரணும்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ நம்ம நார்மல் டைம்ஸில் 9 மணிக்கு படுத்தோனா நமக்கு இந்த ஆழ்ந்த தூக்கம் வர்றது வந்து பின்னிரவில் வரும். ஒரு 12 மணிக்கு மேலே, 11:30 மேலே, அப்புறம் 2:30 வரைக்கும் அப்போ தான் அந்த ஆழ்ந்த தூக்கம் வரும். நமக்கு ஆழ்ந்த தூக்கமே அப்போ வரனால தான் நம்மளால் நேரம் வந்திருக்க முடியல. அப்போ இந்த ஆழ்ந்த தூக்கத்தை நம்மளோட முன்னிரவிலே நம்ம போட்டுட்டோம்னா நம்மளுக்கு பின்னிரவில் வந்து சீக்கிரம் விழிப்பு வந்துடும். நீங்கள் 8 மணி நேரம் தூங்குற நபராக இருந்தால் 6 மணி நேரம் தூங்கினாலே போதும், கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கேன். இது நான் வந்து யூடியூப்பில் இன்னொருத்தரோட வீடியோவில் பார்த்து கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் இன்னும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டு இருந்தேன்னா நான் எனக்கு இன்னொரு 10 டேஸ் டைம் எடுத்திருக்கோம். ஸோ உங்களோட டார்கெட்னா 9 மணிக்கு படுக்கிறீங்களா, 9:10 ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடணும். அப்போனா என்ன பண்ணுன்னா நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் எப்போ பண்ணணும்னா அந்த டைமிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் அன்றைக்கி காலையில் பண்ணக்கூடாது, அன்றைக்கி ஈவினிங் பண்ணணும். நைட் டைமும் பண்ணிடக்கூடாது. ஈவினிங் 4:30 to 6 முடிச்சிடணும். எத்தனை மணிக்கு வேணால் ஆரம்பிங்க, ஒரு 6:30 முடிச்சிடணும். 6:30 மேலே வேணாம். 4:30 ஆரம்பிங்க, 5 ஆரம்பிங்க, நீங்கள் ஸ்டார்டிங் டைம் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் 6:30 எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுருங்க. நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் எப்படி இருக்கும்னா உங்களை நல்லா டயர்டாக்கும். அப்போயே போய் தொங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை டயர்டாக்கும். நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லைனா ரன்னிங் பண்ணலாம், இல்லை ஸ்கிப்பிங் பண்ணலாம், இல்லைனா தோப்பு காரணம் போடலாம். ஏதாவது ஒன்று உங்களை நல்லா டயர்டாக்கும். மாற்றி நீங்கள் ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம், கைக்கு ஒரு எக்ஸசைஸ், காலுக்கு ஒரு எக்ஸசைஸ், ஒரே பாட்டுக்கே திருப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த பாட்டு பிடிச்சிக்கும், ரத்தம் கட்டிக்கும். ஸோ எடுத்தேன் அப்படி வேணால் எல்லா பாட்டுக்கும் மிங்கிள்டாக இருக்க மாதிரி அப்படி மாற்றி பண்ணுங்கள். உங்களை பாடியை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஷெட்யூல் ஃபார்ம் பண்ணிங்க. ஒரு 6:30 நல்லா டயர்டாயிடும். நல்லா டயர்ட் ஆனதுக்கப்புறம் தாகம் அடங்குற அளவுக்கு தண்ணியை நல்லா கவ்வி குடிங்க. கவ்வி குடித்தா தான் உங்களுக்கு தாகம் அடங்கும். கவ்வி பொறுமையாக குடிங்க, மடக்கு மடக்கும் குடிக்க வேணாம். தாங்க நல்லா அடங்கினதுக்கப்புறம் போய் கோல்டு ஷவர் பண்ணிக்கங்க. தலைக்கு கோல்டு ஷவர் பண்ணிக்கங்க, பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 7:00 to 7:30 பசி பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்லேயும் சொல்லி வச்சுருங்க, இல்லை நீங்கள் தான் சமைக்கிறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. 7:00 to 7:30 கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. கண்டிப்பாக 7:00 to 7:30 மேலே நீங்கள் சாப்பிடவே கூடாது. என்ன காரணம்னா நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போலேருந்து உங்களுக்கு 1.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக தூக்கமே வராது. ஷுவராக நீங்கள் வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஆழ்ந்த தூக்கம் வராது, சும்மா வேணால் படுத்துருக்கலாம். நல்லா டீப் ஸ்லீப் வரவே வராது. அதுக்கு உடம்புல இருக்க ஹார்மோனல் ரியாக்ஷன்ஸ் காரணம், அந்த சாப்பாடு செரிக்கிறதுக்கு ஹார்மோன் செக்ரீட்டாக வர்றது வந்து நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஹார்மோன். அந்த ஹார்மோன் பேர் எனக்கு தெரியல, பட் இது எதோ ஒரு ஆர்டிக்கல் நான் படிச்சிருக்கேன். ஸோ 7:30 சாப்பிட்ருணும், அதுதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும். அப்போ 7:30 சாப்பிட்னா
செவனுக்கு சாப்பிட ரெடி ஆகிருக்கணும். செவன் சாப்பிட ரெடி ஆகினா 6:30க்குள்ளே எக்ஸசைஸ் பண்ண தான் தண்ணி குடிச்சு அப்படி ஒரு 20 நிமிஷம் கழிச்சுதான் பசிக்கும். தண்ணி குடித்தோடனே பசிக்காது, பாடி டீஹைட்ரேட் ஆகிருக்கும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாடி கூல் பண்ணணும். ஸோ நிறைய தண்ணி கபி குடிச்சிட்டு போய் தலை குளிச்சுட்டு வந்துடுங்க, 7:30க்கு சாப்பிட்ருங்க. நான் பண்ண பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா, எக்ஸசைஸ் பண்ணேன் பட் எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கவே எனக்கு 7:30 ஆயிடுச்சு. 7:30க்கு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கே எனக்கு ஒரு 8:30 மேலே ஆயிடுச்சு. 8:30 மேலே சாப்பிட ஆரம்பிச்சு பொறுமையாக அது இதையும் பண்ணிவிட்டு ஒரு 9 மணிக்கு தான் சாப்பிட்டு முடிப்பேன். சாப்பிட்டு முடிச்சதே 9:00க்குனா எனக்கு டைஜஸ்ட் ஆக வேண்டிய டைம் எடுக்கு 1.5 மணி நேரம். 10:30 அப்புறம் எனக்கு ஆழ்ந்த தூக்கமே வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்கள் பெட்டில் போய் படுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண எக்ஸசைஸ்க்கும் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் எது கிளிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளேருந்து ஒரு மாதிரி வாமிட்டிங் செஞ்சிருந்து வயிறு கடம்புல கடம்புன்னு உருட்டும். எப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா டைஜஸ்ட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆகத்த போகிறோம். ஸோ நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு வந்து அரைவயிறு சாப்பிடுங்க, எளிமையான உணவை எடுத்துக்க பாருங்கள். நான்வெஜ்லாம் சாப்பிட்றவங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நைட் டைம் வாங்கிச்சு சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அது எவ்வளோ டேஸ்ட்டாக நான்வெஜ்னா சரி, நைட் டைம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சிம்பிளான ஃபுட் எடுத்துங்க. இல்லை தோசை அப்படின்னாலும் ஹெவியாக வேண்டாம், உங்களுக்கே தெரியும் வயிறு போதும் அப்படின்னு சொல்லும். இதுதான் ருசிக்காக அப்படி சாப்பிடக்கூடாது. வள்ளலாரை தான் சொல்லுவார், பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்லுவார். இதுதான் நம்மளோட ஞான பதக்கி எடுத்து போவோம், நம்ம வாழ்க்கையிலேயும் வெற்றி தரும். நல்லா சாப்பிட்டா தான் நல்லா எனர்ஜி கிடைக்குங்கிறது ஒரு தப்பான கான்செப்ட், மக்கள் அது தவறாக புரிஞ்சுருக்காங்க. நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா நைட் டைமில் சொல்கிறேன், உங்கள் செரிமான சக்திக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா அது செரிக்கிறதுக்கு உங்கள் உடம்புலேருந்து உயிர் சக்தி எடுத்துக்கும். அந்த உயிர் சக்தி ஃபார்ம் ஆகிறதுக்கே நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு ரசமாக மாதிரி சதையாக மாதிரி பல நிலைகளை கடந்து தான் கடைசியாக உயிர் சக்தி வந்திருக்கும். அத்தனை நிலைகளை கடந்து வந்த அந்த உயிர் சக்தி இந்த சாப்பாடு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் கரெக்டான அளவு சாப்பிட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீங்கள் வேணால் ஃபீல் பண்ணி பாருங்கள், ஒரு 4 நாள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எல்லாம் ஆச்சரியப்படுவோம், எப்போ கம்மியாக சாப்பிட்டே இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு. இதுதான் இப்போ இருக்குது சயின்ஸ். அதை டைஜஸ்ட் ஆகிறதுக்கே உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி வேஸ்ட்டாக போயிடும். அப்போ எனர்ஜி வேஸ்ட்டாக போய் திருப்பி எனர்ஜி கிடச்சா உங்களுக்கு கெயின் ஆனது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ நைட் டைம் ஃபுட்டு அழகாக எடுத்துங்க, சிம்பிளான ஃபுட் எடுத்துங்க, நேரம் எடுத்துருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். 7 to 7:30 சாப்பிட்டு முடிச்சுருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எக்ஸசைஸ் பண்ணுற டைம் ஈவினிங் இருக்கணுங்கிற மாதிரி நைட்டு நீங்கள் நேரமாக சாப்பிடுங்கிற மாதிரி மத்தியானமும் காலையிலையும் நேரமாக சாப்பிடணும். காலையில் சாப்பிட்ற டைமிங் வந்து 9 இல்லை 9:30 கண்டிப்பாக சாப்பிடணும். மேக்ஸிமம் 9:30 நீங்கள் இழுக்க வேணாம். அப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னா தப்பு இல்லை, அந்த நேரத்தை நீங்கள் ஃபாஸ்டிங்காக போட்டுட்டு மத்தியானம் 1:00 to 1:30 சாப்பிட்ருங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் மத்தியானம் 2:30 அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா 3 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா ஈவினிங் போய் உங்களால் 4:30 இன்டென்ஸாக எக்ஸசைஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் ஸ்கிப்பிங் போகிறீங்களோ இல்லை ரன்னிங் போகிறீங்களோ இல்லை குனிஞ்சு நிமிந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்கள் வயிற்றில் இருக்க உணவு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், உங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். முக்கியமாக வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் சொல்லுவாங்களே எது கழிக்கிறது அந்த ப்ராப்ளம் வரும், ஸ்டொமக் பெயின் வரும், சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாது, பல பிரச்சனைகள் கொடுக்கும். இப்போ நீங்கள் 4:30 எக்ஸசைஸ் பண்ணால் மத்தியானம் 1:30 சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அப்போ மத்தியானம் 1:30 சாப்பிட்டு முடிச்சிருக்கோம்னா மார்னிங் 9:30 சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தவறிக்கிடுச்சுன்னா அந்த வேலை நீங்கள் விரதமாக போட்டு அடுத்த வேலை சாப்பிட்டுங்க, தப்பே கிடையாது. ஸோ இந்த கான்செப்டை மைண்டில் நல்லா வச்சுங்க, மார்னிங் 9:30 சாப்பிட்ணும், மத்தியானம் 1:30 சாப்பிட்ணும். அதேமாரி ஈவினிங் 4:30 உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸ்டார்ட் பண்ணி 6:30 எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிருங்க. நல்லா இன்டென்ஸாக எக்ஸசைஸ்னால் சும்மா இல்லை, உங்களுக்கு அப்பே போய் படுத்து தூங்கலான்னு தோணும் அந்தளவுக்கு பண்ணி முடிச்சிருங்க. பண்ணி முடிச்சுட்டு 7:00 நைட் டின்னர் எடுத்துங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக 9 மணிக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடலாம். 9 மணிக்கு அதாவது 2 மணிக்கு நீங்கள் ஆழ்ந்த உறக்கம் போகிறவராக இருந்தால், 12 மணிக்கு ஆழ்ந்த உறக்கம் போகிறவராக இருந்தால் எவ்வளோ நேரம் முன்னாடி தள்ளி வருது பாருங்கள், 9 மணிக்கு கண்டிப்பாக ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடலாம். நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக தவிர்த்துடணும். அது எவ்வளோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருந்தாலும் சரி, ஈவன் நம்ம செலிபிரிட்டிஸ் சேனலில் பிரகாஷனை போடுற வீடியோ நிறைய பேர் நைட்டு தான் பார்க்குறேன், பார்த்தா தான் தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேணாம் தவிர்த்துருங்க, அது அடுத்த நாள் காலையில் பார்த்துக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளோ பெரிய நல்லது நல்ல விஷயமாக தான் பண்ணுறது வேஸ்ட்டு, இதை விட ஒரு பெஸ்ட் நல்ல விஷயம் கிடையாது.
நேரமாக தூங்கிடுங்க ஓகேவா. 9 மணிக்கு கண்டிப்பாக படுத்துடலாம். படுத்தோன்னே தூக்கம் வந்துடும். ஈவினிங் நான் சொன்ன டைம் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ மார்னிங் உங்களோட பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி, பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி 4:30 5:00 கண்டிப்பாக முடிப்பு வந்துடும். ஷுவராக சொல்கிறேன். அவளை சீக்கிரமாக எழுந்திரிச்சு அடுத்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து உங்களோட ஒர்க் ஷெட்யூல் போடுங்க. ஒரு நாள் ஃபெயிலானாலும் தப்பு இல்லை. நீ நைட்டு நேரமாக படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் உங்களால் எழுந்திரிக்கணும்னா தப்பு கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் நாள் அவ்வளோ எக்ஸசைஸ் விட்டுறப்ப பாடி பெயின் இருக்கும். அடுத்த நாள் கண்டிப்பாக நேரமே சாப்பான். விடாமல் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். பிகாஸ் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம், யூடியூப்பில் பார்த்த மற்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் சேர்த்து சொல்லியிருக்கேன். ஷுவராக ஒர்க் அவுட் ஆகும். ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர்ஸ். எல்லோரும் நான் ட்ராவல் பண்ணுவோம். 1000 டேஸ் சீக்கிரம் ரீச் பண்ணுவோம். சகோதரர்கள், இன்னொரு முக்கியமான விஷயம் தாடியில் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் 3 வேளை சாப்பிட்ற உணவுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எதுவும் வேணாம், தவிர்த்துருங்க. நைட் அதேமாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் சில பேருக்கு பால் குடித்தா ஒமட்டும், அந்தமாதிரி எதிர்வினை இருக்க பொருட்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. முளைக்கட்டின பருப்பு, இயற்கை உணவு அந்த மாதிரி மோஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. 3 வேளையும் அசைவ உணவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அப்புறம் மார்னிங் எழுந்தோடனே குவாலிட்டி ஷவர் பண்ணிக்கங்க. ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒருபடி குவாலிட்டி ஷவர் பண்ணிங்க. பாடி ஹீட் எந்த அளவுக்கு ரிடியூஸ் பண்ணிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் பாடி கூட வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப் வரும். வாழ்க வளமுடன் பிரதர் ராம்நாத். ரொம்ப நன்றி, அற்புதமான விளக்கம். தூக்கம் வந்து ரொம்ப இன்றியமையாததுங்க, அதை வந்து நல்லா சொல்லியிருக்கீங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க, சிம்பிளாக கவர் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லோரும் அதை பயன்படுத்திக்கணும். ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. இப்போ மகாத்மா காந்தியும் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே அவர் சாப்பிடவே மாட்டார். நிறைய ஒரு உண்மை நிகழ்வெல்லாம் நிறைய இருக்குது அந்த இதில். அவங்க காஞ்சி பெரியவாவும் மகாத்மாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. 6 மணிக்கு கொஞ்சம் டைம் வரும்போது யார், எனக்கு கரெக்டாக தெரிலங்க, அவங்களோட இது முக்கியமான ஒரு தலைவர் வந்து சொல்லுவார், ஐயா 6 மணி தான் கடக்க போகுது அப்படின்னா. அதை வந்து உள்ளுணர்வாக அவர் நம்ம காஞ்சி பெரியவாவை உணர்ந்துட்டு ஒரு ஆப்பிளை மட்டும் அவர் கொடுப்பாரு. அந்த ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டு போயிடுவார். அவ்வளோதான் அவர் ஃபுட்டு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முடியல, சாப்பிட முடியாமல் டிலே ஆகுதுன்னா, அந்த அன்றைக்கி ஒரு பனானா இல்லைனா 2 பனானா இல்லைனா 1 ஆப்பிள், அதுவும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டு நைட்டு தூங்கிடுங்க. 9:00 வந்து மஸ்ட்டு பெட்டுக்கு போயிடணும். அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும்தான் சாப்பிடணும். 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைனா சாப்பிடாதீங்க. ஏதாவது ஒரு ஆப்பிள் சிம்பிளாக ஏதாவது தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போய் படுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். REM நான் REM ஸ்லீப்னு ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. தூங்கும்போது REM-னா வந்து விழி என்ன சொல்கிறதுங்க, நம்ம உள்ள அந்த விழி இருக்கு இல்லையா, அதோட மூவ் ஆகிறது தான். மூவ் ஆகிறது வந்து REM. அந்த விழி மூவ் இல்லாத உறக்கம் வந்து 4REM. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா 4REM வந்து 75% இருக்கணும், விழி மூவ் பண்ணுற REM வந்து 25% இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல அந்த எனர்ஜியெல்லாம் ப்ராப்பராக இருக்கும் பாடியில். அதை நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 4REM வந்து 75% இருந்ததுனால தான், லைக் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக எனக்கு செக் பண்ணோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் என்டையர் பாடி வந்து இதாகும், ரிப்பேர் ஒர்க் வந்து ப்ராப்பராக நடக்கும். நம்ம டேயில் நிறையா இது பண்ணுறோம் இல்லையா, கோவப்படுறோம், நிறைய டேமேஜ் ஆகும் டெய்லி நிகழ்வுகள்னால. கோபம், இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள், அதெல்லாம் நிறைய டேமேஜ் ஆகிருக்கும். அந்த பாடி செல்ஸ் எல்லாம் வந்து என்டையர் பாடி வந்து ரீஒர்க் நடக்கும், ரிப்பேர் நடக்கும். இப்போ REM-ல வந்து மூளை மட்டும் வந்து ரிப்பேர் ஒர்க் நடக்கும். சரிங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து 6 மணி நேரம்னா
இருபத்தஞ்சி பர்சன்ட் எவ்வளோங்க? ஒரு 25 ஒன்றரை மணி நேரம் வந்து ஆர்இஎம் வெளி மூவ் மூவ் பண்ணுற மூவ் ஆகிட்டே உறக்கநிலை வெளி மூவ் ஆகாத நான் ஆர்இஎம் வந்து மீதி 6 மணி நேரத்தில் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. 3.5 மணி நேரங்களா? 3.5 4.5 மணி நேரம் வந்து உறங்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக நடக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அலாரமெல்லாம் வைக்காமல் எழுந்திரிச்சு பழகிக்குங்க. டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது தூக்கத்தை. தூக்கம் வந்து எல்லாத்துக்கும் மேலே, மெடிடேஷன் எல்லாத்துக்கும் மேலே. ஒரு 8.5 மணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நல்ல சாந்திதாவம் மாதிரி ஒரு 8 மணிக்கு 7.5 மணிக்கு சாந்திதாவம் மெடிடேஷன்லாம் பண்ணிக்கிட்டு தூக்கத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் எல்லாம் சைலன்ஸில் போட்டு நெட்டு வைஃபை எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிவிட்டு ஒரு வாரம் முயற்சி பண்ணாவே நம்ம நானும் சேர்ந்து இன்னையிலிருந்து பண்ணி பார்க்கலாங்க. அலாங் வித் இது நோ ஃபேபும் இருக்கிறது, இது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது மிகப்பெரிய லைஃப் சேஞ்சிங் ப்ராசஸ்ஸு நமக்கு. இப்போ அந்த நான் ஆர்இஎம் ஆர்இஎம் இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு நிறைய வாட்ச் எல்லாம் கூட இருக்குது. அதுவும் அந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அந்த வாட்ச் ரொம்ப கம்மியான விலைக்கே கிடைக்கும். அப்படி வேணால் அதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஆர்இஎம் இருக்குது. நான் ஆர்இஎம் நாட் 100% அக்யூரேட்டுங்க, கொஞ்சம் ஒரு 60-70% அக்யூரசி இருக்கும் அதில் நமக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. ஸோ தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போது அதுதான் சொல்லுவாங்க, இப்போது தூக்கம் சரியாக இல்லாமல் வேலை செய்கிறது வந்து தண்ணி அடிச்சுட்டு வேலை செய்கிற மாதிரி. ஒரு 6-7 மணி நேரம் நல்லா தூங்கி இந்த ஆர்இஎம் நான் ஆர்இஎம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். இல்லைன்னா அந்த ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க, இப்போ ஒரு தூக்கம் வந்து 4-6 மணி நேரத்துக்கு கம்மியாக இருந்தால் அவன் ஒரு பீரை ரெண்டு பீர் அடிச்சுட்டு வேலை செய்கிற மாதிரி. இப்போது ஒரு 4 மணி நேரம் தூக்கத்துக்கு கம்மியாக இருந்தால் 4 பீர் அடிச்சுட்டு வேலை செஞ்சான்னா அவன் எப்படி வேலை செய்வான்? இப்போது அதுவும் இல்லாமல் 2 மணி நேரம் இல்லை அது கீழே போக போக ஒரு 4-5 பீர் ஃபுல்லாக மப்பில் சுயநினைவு இல்லாமல் வேலை செய்கிற மாதிரி தான் தூக்கம். அது தூக்கம் வந்து டெட் வரையும் கொண்டு போயிடும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் தூக்கத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மிகப்பெரிய சீக்ரெட் என்ன? சீக்ரெட் வந்து ஏர்லியராக தூங்கிடணும். அவர் ஐயா சொன்னார்ல, ராம்நாத் ஐயா சொன்ன மாதிரி நேரமே நம்ம பிரகாஷ் ஐயா வந்து அதை டே 1லேருந்து சொல்லிகிட்ருக்காரு. 9 மணிக்கு படுத்துடணும். அதை வந்து நானே கடைபிடிக்கிறது இல்லைங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நேற்று படுத்துட்டேன் 9 மணிக்கு. ஒரு லேட்டாக தான் எழுந்திரிச்சுங்க, 6 மணிக்கு தான். நான் அலாரம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு என்னோடய டெசிஷன். அதுதான் ஒரு இதில் ஸ்பீச்சில் கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆசிரியர் வந்து அந்த காலத்தில் ஸ்கூலில் பசங்க தூங்கினா கூட எழுப்பிவிட மாட்டாராம். அது வந்து கொலைபாதகம், அது மிகப்பெரிய பாவ செயலை. இப்போ எங்கள் வீட்டில் ஒய்ஃப் கூட சொல்லுவாக்கல, தூக்கத்திலிருந்து ஒருத்தர் எழுப்புறது வந்து மிகப்பெரிய பாவம். இப்போ அப்துல் கலாம் ஐயாவே, இப்போ அப்துல் கலாம் ஐயாங்களா இல்லை, இவர் அப்துல் கலாம் ஐயாவும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் மகாத்மா காந்தியும் பண்ணியிருக்காரு. ஒரு ட்ரெயினில் பக்கத்தில் இருக்கிற சீட்டில் தூங்கிட்டு இருப்பார். இவர் அர்ஜென்ட்டாக யூரின் போகணும். அவர் தூங்கி எழுந்திரிச்ச வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டே இருந்திருக்கார். தூக்கத்திலிருந்து அவர் எழுப்பக்கூடாதுன்ட்டு. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அலாரம் வைக்காமல் நேரமே எழுந்திரிக்க பழகுங்க. இப்போ நேரமே தூங்கிடுங்க. 8 மணிக்கு 8.5 மணிக்கு 9 மணிக்கு முன்னாடி தூங்கிடுங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சைலன்ஸில் போட்டுக்கோங்க. பண்ணிட்டு தூங்கிடுங்க. வீட்டு இருந்து ரூம்குள்ளே மேக்ஸிமம் எதுவும் எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லாத மாதிரியும் பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ஒரு ஏதாவது மேனுவல் கிளாக் மட்டும் என்ன அதாவது பக்கத்தில் டைம் பார்க்குறதுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். சரிங்க, வாழ்க வளமுடன்.